ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நேத்து நிறைய மெசேஜ் வந்தது. என்னன்னா வந்து டாஸ்கே புரியல, இது ஒரு டாஸ்க்னு நீங்க என்ன ரிவ்யூ பண்றீங்க அப்படிலாம் கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு கேட்டாங்க. என்ன புரிஞ்சதுன்னு எங்களை சொல்லவே இல்லையே. நீங்க பாட்டுன்னு ஒண்ணுமே இல்லைங்க. ஜஸ்ட் சிம்பிள் ஒரு, அதாவது வந்து இது வந்து கோழி பண்ண டாஸ்க். ஓகேங்களா, அது பேர் கோழி பண்ண டாஸ்க். இது வந்து என்னன்னா, புரியாதவங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சவங்க வந்து நீங்க ஸ்கிப் கூட பண்ணிடுங்க இந்த பாட்டு. ஸோ இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா முட்டை ஒன்று வரும். முட்டை வர்றது என்ன வரும், உங்க பேர் எழுதி உங்க போட்டோ வச்சு ஒரு முட்டை வரும். அது வந்து ஒரு கோல்டன் எக். ஓகேவா, கற்பனை பண்ணிக்கோங்க. பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க, ஓகே. பார்க்காதவங்க, ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு சொல்றேன், ஒரு கோல்டன் எக் வரும். ஒரு கோல்டன் எக் வந்தது ஒன்று என்ன பண்ணுவீங்கன்னா, அதை வந்து நீங்க பாதுகாக்கணும். அப்ப பாதுகாக்கும் போது நீங்க என்னவா மாறுவீங்கன்னா, கோழியா மாறுவீங்க. ஓகேங்களா, கோழி முட்டை சின்னதா இருக்கும், அவ்வளோ பெருசா காமிக்கிறாங்க. சரி ஓகே, வச்சுப்போம், கோழியா மாறுவீங்க. கோழியா மாறும்போது உங்களுக்கு ஒரு ஒயிட் ட்ரெஸ் கொடுப்பாங்க, அந்த கோழி ட்ரெஸ் கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ ரூல்ஸ் என்னன்னா, பிக் பாஸ் ரூல்ஸ் என்னன்னா, உங்க முட்டையை வந்து பாதுகாக்கணும். பாதுகாக்கிறது தான் டாஸ்க். ஓகேங்களா, முட்டையை உடைக்கிறதோ முட்டையை தொடுறதோ இதெல்லாம் டாஸ்க் கிடையாது. ஆனாலுமே அந்த முட்டையை கடைசி வரைக்கும் வச்சிருக்கவங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. உங்ககிட்ட ஒரு காசு ஒன்று கொடுப்பாரு, காசுனா 200 ரூபாய் கொடுப்பாரு. ஓகேங்களா, ஸோ 200 ரூபாய் வந்துட்டு 200 ரூபாய்க்கும் வச்சிருந்தாலும் சரி, 200 ரூபாய்க்கு அதிகமாக வச்சிருந்தாலும் சரி, 200 ரூபாய் கம்மியாக வச்சிருந்தாலும் சரி, யார் வந்து நிறைய காசு வச்சிருக்காங்களோ, பிக்பாஸ் கரன்சி யார் நிறைய வச்சிருக்காங்களோ, அவங்க தான் வந்து வின்னர். இவ்வளோதாங்க ரூல்ஸு, இதான் ரூல்ஸு. நேற்று எபிசோடை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. நான்லாம் வந்துட்டு எபிசோட்லாம் வந்து 4 வாட்டிக்கு மேலே பார்த்துட்டேன், புரிஞ்சிச்சு, நல்லாவே புரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ரூல்ஸு. இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்களா கேட்டிங்களா, ஃபாலோவே பண்ணலை. கோழி வந்து என்ன பண்ணணும், முட்டையை வந்து காப்பாற்றணும். கோழி என்ன பண்ணுச்சு, விலை பேசி முட்டையை வந்து விற்றுருது. அதான் நடக்குது, புரியுதுங்களா. ஸோ என்னென்னா, இப்போ நீ வந்து என் முட்டையை தொட்டு நான் உனக்கு இவ்வளோ ஷேர் தரேன், எனக்கு நீ இவ்வளோதா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட மெயின் வேலை என்னன்னா முட்டையை வந்து காப்பாற்றணும். ஓகேவா, நிறையோட வேலை என்னன்னா முட்டையை வந்து திருட வரணும். ஓகேங்களா, இந்த டாஸ்கை வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸே அவங்களுக்கு புரியல, ரூல்ஸும் புரியல, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஆனா இதுல ஃபேர் பிளே யாருன்னு கேட்டீங்கன்னா ரியோ தான் சொல்லுவேன். ஏன்னா ரியோக்கு அழகா டாஸ்க் புரிஞ்சிருச்சு. ஏன் புரிஞ்சது, எப்படி புரிஞ்சது கேட்டிங்கன்னா, ஏன்னா அவர் தான் டாஸ்க் லெட்டரே படித்தாரு. ஸோ அதனால் அவர் கிளீனாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஒன்றுத்துக்கு 2 வாட்டி படிச்சுப்பார் போல, கிளீனாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாட்டி என்ன சொல்கிறாரு வந்துட்டு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் தப்பு, கோழி வந்து முட்டையை பாதுகாக்க தான் செய்யணும், கோழியே முட்டையை வந்து உடைக்குதுன்னா ஐடியா கொடுக்குனா அது எப்படி லாஜிக்காக இருக்கும், நல்லாவே இல்லையே, கேமை கேமாக விளையாடுங்க. ஏன் வந்து அதே மாதிரி இன்னொன்று என்னாச்சுன்னா, நேற்று எபிசோடில் ஆரி வந்து சண்டை போட்டார். ஆரி சண்டை போட்டது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, அவ்வளோதான் வந்து இவர் கூட வந்து ஒரு மாதிரி இதுவாகிடுறாரு, டர்ன் ஆகிடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த யாரெல்லாம் இருந்தாங்க, நிறைய அப்போ ஆரி நிற்கும் போது கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தாங்க, சரிங்களா. ஸோ இந்த சைடு பாலா இந்த சைடு ஆரின்னும் போது கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸ் ஒன் ஃபிசிக்கல் டாஸ்க் இதுன்னு சொல்லிட்டு தான், இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பையனை தள்ளுறதுக்கும் ஒரு பொண்ணை தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு நம்ம ஆக்ஷனும் வந்து தப்பாகிடக்கூடாது, அவங்கள ஹர்ட் ஆகக்கூடாது, அவங்களால முடியாதுன்ற பட்சத்தில் தான் ஆரி வந்துட்டு வேணாம் சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வாங்கன்னார். பட் நமக்கு வந்து சொல்லிட்டு வரணும் அது என்ன கேம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அப்புறமா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது புரியல, செகண்ட் வாட்டி பார்க்கும் போதும் புரியல, தேர்ட் வாட்டி பார்க்கும் போது தான் எனக்கு வந்து, ஓ இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பையன் பையன் தள்ளுறதுக்கும் பையன் பொண்ணு தள்ளுறதுக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், என்னதான் அந்த வீட்டில் ஒரு இதுவாக ஒரு பாண்டிங்காக இருந்தாலும், கேம்னு வந்துட்டா கேமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அதுலேயுமே ஃபேவரிசம் பண்ணுறவங்க இருக்காங்க, அதை நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். ஸோ இவர் சொன்னது ரீசன் இதுதான். அவர் ஏன்னா அனிதாவை பிடிச்சி தள்ளி அவங்க கால் வந்து இப்படி மடங்குச்சு, நான் பார்த்துருப்பீங்க நேற்று எபிசோடில். ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் சொன்னார், இதுக்கு தான் சொன்னேன் யார் வந்து. ஆனால் அர்ச்சனா வந்து அது புரிஞ்சிக்கவே இல்லை. நிறைய நான் வரேன்னு சொல்லிட்டா வரும் கோழிக்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்ன ரீசனே வந்து வேற. ஓகேங்களா, இன்னும் ஆரி பத்தி ரொம்ப புகழ்றீங்க, வச்சிருக்கேன் இன்னைக்கு வச்சிருக்கேன், எல்லாருக்கும் வச்சிருக்கேன், யார் தப்பு போனாலும் ரோஸ் பண்றதுதானே நம்ம வேலை. வர
சோ இன்னைக்கு வந்து எப்படி ஆரம்பிச்சுதான், நேத்து முடியல அன்சீன்லயும் முடிக்கல. சோ இன்னைக்கு ஆரம்பிச்சது, ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரியோ தான் உட்காந்து பேசிட்டு இருந்தார். என்ன பேசிட்டு இருந்தார்னா வந்துட்டு இந்த மாதிரி, நான் அதனால தான் சொன்னேன் டாஸ்கா டாஸ்கா பார்க்கணும், இவங்க ஏன் அதுல இவ்வளோ இதுவா வராங்கன்னு தெரியல. ஒருத்தர் அட்டாக் பண்ண, இன்னொரு விஷயம் சொல்ல, ஒரு நேரத்துல ஒரு முட்டைய வந்து ஒருத்தர் தான் அட்டாக் பண்ண முடியும், அதை சுத்தையும் யாரும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இப்படி இப்படி கையும் வைக்க கூடாது, அவங்க நியர்பை ரெண்டு மூணு பேர் போனீங்கன்னா டிஸ்குவாலிஃபை, ஓகேங்களா. ஸோ முட்டையை வந்து ஒருத்தர் தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்றது நல்லது தானே, அதான் பாலாஜியும் வந்து இது பண்ணார். நம்மளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய வந்து கூட்டம் தானே, கோழி தானே தனியா இருக்கு. ஸோ நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நம்மளை யார் ஃபர்ஸ்ட் பண்ண நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டா, ஸோ நம்ம வந்து இன்னொருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணி அது வந்து கேம் வந்து ஸ்பாயில் ஆகாதுன்றத வந்து அர்ச்சனா கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கல. அவங்க டென்ஷனா தான் செஞ்சாங்களே தவிர அந்த பாயிண்ட் அவங்க கன்சிடரே பண்ணல கடைசி வரைக்கும். ஸோ இதை வந்து பேசி இந்த நாளை வந்து முடிச்சிட்டாங்க, ஓகேங்களா. மறுநாள் ஆச்சு, மறுநாள் ஆனோடனே அதே மாதிரி கோழி பாட்டு போட்டாங்க. பாட்டு முடிஞ்சோடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி டாஸ்க் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிச்சு. டாஸ்க் கண்டினியூ ஆக ஆரம்பிச்ச போது வந்துட்டு நம்ம ரியோ வந்து நின்றுட்டு இருந்தார். ரியோ நின்றுட்டு இருந்த போது வந்து முட்டை இருந்தது. ஸோ அவர் வந்து முட்டையை பாதுகாக்க தான் ட்ரை பண்ணார். இதில் என்ன நடந்ததுன்னா, இந்த இடம் தான் நீங்கள் கவனிக்கணும், என்ன நடந்ததுன்னா முட்டை இப்படி இருக்கு, முட்டை இங்கே இருக்கு, ரியோ வந்து இங்க நிக்கிறாரு, முட்டை வந்து இங்க இருக்கு, ரியோ இங்க நிக்கிறாரு. சோ இவங்க வந்து அட்டாக் பண்ண வராங்க, ஓகேங்களா. முட்டையை வந்து எடுக்க வராங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா அனிதாவும் ஆரியும் வராங்க. சேம் டைம்ல தான் வந்தாங்க, பட் கை வச்சது யாருன்னா அனிதா தான் கை வச்சாங்க. ஆனா ஆரிக்கு அது தெரியலன்றவர் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு ஒத்துக்கல, ஆர்கியூ பண்ணாரு, நான் தான் வச்சேன், நான் தான் பண்ணேன், அன்னைக்கு பாலாஜி பண்ணாரு இல்லையா, என்னதே இல்லைன்னு அதே மாதிரி ஆர்கியூ பண்ணாரு. அதே மாதிரி குறும்படம் அப்படியே நமக்கு வந்து ஒரு விஷன் வந்து காமிச்சாங்க, யாரு கை வச்சாங்கன்னு எனக்கு பார்த்துட்டேன் நான், அனிதா தான் கை, என்னோட பார்வையில் அனிதா தான் கை வச்சாங்க. உங்களோடது எப்படி இருந்தது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறனா சொல்லுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி அனிதா கை வச்சுக்கணும்னா அவர் ஒத்துக்கவே இல்லை, அந்த ஒத்துக்காததை வந்து பெரிய சண்டையாக்குனாங்க. ரியோ கிட்ட போய் காசு கேட்டார், ஏன்னா அவர் தான் வந்து டீல் பேஸ் அந்த ஃபர்ஸ்ட் தொட்டை வந்து எல்லா முட்டையும் பாருங்களேன், நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் முட்டையை தொட்டை வந்து எல்லா காசையும் கொடுத்துரும் அவங்க கிட்ட இருக்கு. இது எப்படி எனக்கு தெரியும்னா, நேத்து எபிசோட்ல வந்து கேபி சொன்னாங்க, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நீ நான் முட்டையை தொடுறேன், நீ என் முட்டையை தொடு, நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான், சரிங்களா. ஸோ அதான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப குழப்பறேன்னா இல்லைன்னு நினைக்கிறேன், குழப்பலன்னு நினைக்கிறேன், குழப்பம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனையே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா போச்சு. அப்புறம் ரம்யா கத்த, ஆரி கத்த, நான் சூடு சூரணை இல்லாதவன் தான், நான் எதுவானவன் தான், அப்படி இப்படின்னு ரொம்ப பேச, ஆரி என்ன பண்ணிக்கலன்னா ஜென்டிலா தெரியல, எனக்கு தெரியாது யார் கை வச்சோ என்ன கை வச்சோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளோ நேர்மையா இவ்வளோ நாள் விளையாடினவர் இன்னைக்கு பாலாஜி மாதிரியே அந்த ஆர்கியூ பண்ணி சாட்டர்டே குறும்படம் வாங்க போறாரு, தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த டாஸ்க் தான் வந்து கண்டினியூ ஆயிருந்தது. ஸோ அர்ச்சனாக்கு என்ன ஆச்சுன்னா, டீல் பேசுனது என்னன்னா, அர்ச்சனா வந்து ஒருத்தவங்கிட்ட டீல் பேசினான், யார்கிட்ட, ரம்யா கிட்ட, என்னை சுத்தினும் நீ பாதுகாத்து வச்சுக்கணும் அதான் உன்னோட வேலைன்னாங்க. தேவையில்லாத ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, மடையை கொண்டு போய் கீழே புதைச்சிட்டு அதுக்கு மேல அந்த வக்கியோல் போட்டு அந்த இதுவெல்லாம் போட்டுட்டு நின்றுட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. அது தேவையே இல்லை, எல்லாரும் நீ மாதிரி பண்ண வேண்டியதானே, எதுக்கு டிஃப்ரெண்டா யோசிக்கிறேன்ற பேர்ல மொக்க வாங்கணும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ரோச் பண்ண வந்தாங்க. அப்ரோச் பண்ண வரும்போது ரெண்டு பேர்லாம் அப்ரோச் பண்ணவே இல்லை எந்த இடத்துலையுமே, ஓகேங்களா. ரெண்டு பேர் அப்ரோச் பண்ணவே இல்லை, பட் ரியோக்கு ரெண்டு பேர் அப்ரோச் பண்ணாங்க. பிக் பாஸ் கிட்ட ரியோ போய் பர்சனலா வந்து எந்த காசும் யாருக்கும் கொடுக்காம பர்சனலா வந்து சொன்னார், இந்த மாதிரி பிக் பாஸ் நீ அடுத்த வாட்டி ரெண்டு எக் அமிச்சிங்கன்னா நான் வந்து அவுட்டுன்னு ஒத்துக்கிறேன் வச்சிருக்கேன், பட் ஒண்ணுதான் அமிச்சிங்கன்னா நான் வந்து விளையாடுவேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சொன்னாரு. ஸோ பிக் பாஸும் வந்துட்டு, ஏன்னா ரெண்டு பேர் அப்ரோச் பண்ணது தப்பு இல்லையா, ஒருத்தர் தான் ஒரு டைம்ல பண்ணணும், அனிதாவும் ஆரியும் ரெண்டு பேரும் பண்றது வந்து தப்பு அது. ஸோ அதனால பிக் பாஸ் என்ன பண்ணாரு, ஓகே அப்படின்னு முடிவு எடுத்து ஒன்னுதான் அமிச்சார், ஒன்னு அமிச்சோடனே ரியோ கேம்ல இருந்த, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன நினைச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அர்ச்சனா கதைக்கு வருவோம். அர்ச்சனா வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா விளையாடுறேன்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட டீல் பேசினாங்க.
பட் ரியோ வந்து ஃபர்ஸ்டே வந்து தொட்டுட்டாரு, தொட்ட மாதிரி தான் நமக்கு இருந்தது. ஆனா அர்ச்சனை சொன்னா பெயிண்ட் படவே இல்லை அப்படின்றாங்க. முட்டையை தொடறது தானே டாஸ்க்கு, பெயிண்ட் இருக்கணும் இல்லைன்றது அவசியம் இல்லையே. கையில பெயிண்ட் இருக்கு, அது இப்படி டச் பண்ணிட்டு கூட வந்தா கூட வராம இருக்கலாம்ல, லைட்டா தொட்டிருந்தா கூட ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தொட்டிருந்தா கூட. ஏன்னா அவங்க அங்க இப்படி இருக்காங்க. இது முட்டையை தான் தொடரும் தெரியுமா, மூஞ்சில அடிக்கிறேன் தெரியுமா, யோசிச்சிருக்கலாம்ல ரியோ. சோ அப்படி அந்த ஒரு இதுல வந்து ரம்யா போய் அடுத்து தொடுவா, அப்ப நான் தொட அப்படின்னும் போது ரம்யா வந்து நீ எப்படி பாதுகாப்ப, நம்ம ரெண்டு பேரும் பசங்க, ரம்யா வந்து பொண்ணு இல்ல, அதெல்லாம் ரியோ யோசிச்சாரு. ஹேட்ஸ் ஆஃப் ரியோ, சூப்பர் சூப்பர். இந்த ரியோ தான் நாங்க கேக்குறோம். நேத்துல இருந்து கிளவரா கிளீனா கேம்ல இருந்து ரியோ தான் அடிச்சு சொல்லலாம் நம்ம. சோ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு, டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் உள்ள வந்தும் ரெஸ்ட் ரூம்லயும் சொன்னாரு, இதுதான் சொன்ன கேமா கேமா பார்த்து விளையாடணும், இது எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போலாம், நீங்க ஏன் இந்த டென்த் இவ்வளவு இதுவா மாத்தி கொண்டு போறீங்க, ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு அவரோட இதுவை வச்சுட்டே இருந்தாரு ஒரு ஒரு இடத்துலயும். சோ அர்ச்சனை கொஞ்சம் என்னாச்சுன்னா ரியோ தொட்டு தொடல அப்படின்ட்டாங்க. ரியோ தொடலன்னு சோம் போய் தொட்டாரு. எனக்குமே வந்து இந்த கையை வச்சாருங்க, எனக்கு பட்டதை நான் சொல்றேன், நான் பார்த்தத. இந்த கை வச்சாரு, லெப்ட் தான் வச்சாரு. வச்ச போது என்னாச்சுன்னா இப்படிதான் வச்சாரு தவிர இப்படி நசுக்கல அவரு, வைக்கதான் செஞ்சாரு. வைக்கும் போது வந்து ஒரு முட்டை இப்படி பாலாஜி வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துலதான் வெடிஞ்சது, நேத்து பாத்தீங்கன்னா உடஞ்சது ஓகேங்களா. ஆனா கை வச்ச போதே உடஞ்சிருச்சு அர்ச்சனா சொல்றாங்க. இது எப்படி ஒத்துக்கிறதுன்னு தெரியலையே, எனக்கு புரியவே இல்லையே. அப்புறம் வந்து கிடையாதுன்னாங்க. பட் பிக் பாஸ் வந்து டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லு எதுவுமே சொல்லல, அர்ச்சனா அப்படியே விட்டுட்டாரு. சோ டாஸ்க் வந்து முடிஞ்சிடுச்சு, இவங்க வந்து டாஸ்க் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லல இன்னும், முடிச்சிட்டாங்களா இல்ல ரிவர்சிபிளா வேற எதனா முட்டையை வச்சே யோசிப்பாங்கன்னு தெரியல. லக்ஷரி பட்ஜெட் டாஸ்க் தான் இது, இது முடிஞ்சிடுச்சுன்னு தான் நினைக்கிறோம். சோ இதுக்கப்புறம் வந்து அந்த அந்த நீங்க யார மிஸ் பண்றீங்க, அனிதாவை அர்ச்சனையை கூப்பிட்டு கேட்டாரு. அவங்க ஃபீல் பண்ணாங்க, அழுதாங்க. இந்த அர்ச்சனாக்கு வந்து இன்னைக்கு என்ன நடந்ததா, நம்ம சோம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆகி வந்து என்ன பண்ணிட்டாரு, நாமினேஷன்ல இருக்காரு இல்லையா, அதான் பண்ணோம் இல்லையா, சோ டென்ஷன் ஆனாரு. டென்ஷன் ஆனா என்ன பண்ண, தூக்கி அடிச்சாரு முட்டையை. தூக்கி அடிச்சோன்னே அர்ச்சனை சொன்னாங்க, ஏ சோம் த யூ கான்ட் டூ தட், என் போட்டோ அதுல இருக்குன்னு. ஏமா முட்டையா முட்டையா பாருமா, அதுல ஏமா போட்டோ எல்லாம் பாக்குற, அதுல போட்டோ இருந்தா என்ன, இப்ப உடச்சு இப்ப வைக்க கை வச்சு வச்சிடுறீங்க, அது வந்து எங்க போய் தூக்கி குப்பையில தானே போட போறாங்க, உங்க போட்டோ எடுத்துட்டா போட போறாங்க குப்பையில, என்னமா லாஜிக் இது. அப்படிதான் தோணுச்சு, உங்களுக்கு அப்படி தோணிந்தா சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம போட்டோ எதுல வேணா இருக்கலாங்க. நம்ம போட்டோ வந்து இப்ப வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதோ ஒரு பேனர் மாதிரி ஒட்டுறாங்க ஓகேங்களா, அங்க தெரியாம வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது, மூஞ்சி கிழிஞ்சிருது, போய் சண்டை போடுவீங்களா, என் போட்டோ ஏன் கிழிச்சா அப்படின்னு. வேற வழி இல்ல, அது கிழிச்சிட்டு தான், உன் போட்டோ இருந்தா உன் போட்டோ கிழிச்சுதான். அதே மாதிரி முட்டை இருந்தா இந்த முட்டையை வந்து தூக்கி டிஸ்போஸ் தான் பண்ண போறாங்க. உங்க போட்டோ இருக்கிறதுனால தூக்கி பத்திரமா ஆய் அர்ச்சனை போட்டோ இருக்கு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இது வந்து லாஜிக்கே இல்லாம இருந்தாங்க கேட்டது. அது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, ரொம்ப இதுவாயிட்டாங்க. ரியோ மேலேயும் கோவமாட்டாங்க, சோம் மேலேயும் கோவமாட்டாங்க, என்ன கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. சோ இதான் இன்னைக்கு பிக் பாஸ்ல நடந்தது. இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷன் பண்றதுக்கும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்க லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ லைட் ஆஃப் பண்ணி இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் டாஸ்க் முடிஞ்சிச்சு தான் நினைக்கிறேன். இனிமே இந்த கோழி டாஸ்க் வந்து அவ்வளவுதான், இதை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போவாங்க தான் பிக் பாஸ் கொடுத்தாரு முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆனா இந்த சுவாரஸ்யமே இல்லை, ஒருத்தருக்கும் கேம் புரியல, ஒருத்தரும் ஒருத்தரை மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல, டீலும் ஒழுங்கா பேசல, எல்லாமே வந்து இது குளறுபடி தான். வீக்கெண்ட் தான் இதுக்கான முடிவு, நமக்கு தெரியும் எப்படி விளையாடுனாங்க என்னன்னு. கமல் சார் தான் வந்து இப்ப சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபீல் பண்ணதை கேமோட ரூல்ஸ் படி நான் சொல்லிச்சேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த புரியவே இல்லை, புரியவே இல்லை டாஸ்க் அது அப்படின்னு. நீங்க அது ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள், அது நான் சொன்னதுதான் சிம்பிளான விஷயம்தான். ஸோ வித்தவுட் நோ ஃபர்தர் டிலே நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் போயிடலாம், கமெண்ட்ஸ் பார்க்க போயிடலாம் ஓகேங்களா. நான் செகண்ட் ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோ என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்ச்சனா வந்துட்டு சோமை கத்துவாங்க இல்லையா, என் போட்டோ அது எப்படி நீ தூக்கி போடலாம், இவ்வளவு நேரம் பேசினேன் இல்லையா, அந்த அது கீழே இருக்க கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்க்கலாங்களா, ஆசைப்பட்டீர்கள் ஆல் பாலா ஃபேன்ஸா. அர்ச்சனா வாஸ் ட்ரைங் டு கிவ் ஹர் அன்பு டு எக், தட் எக் கேன் டாலரேட், தட்ஸ் வை இட்ஸ் கெட்ஸ் பர்ஸ்ட் அவுட். ஆமாங்க, ஒரு முட்டை மேல போய் அப்படியே அழுத்திட்டே இருந்தா அது உடைய தானே செய்யும். நேத்து பாலா பண்ணதும் பார்த்து இவங்க இதே பண்றாங்கன்னா அது தப்பு தானேங்க. Once Archana is evicted, Som and Rio will play the game. அதான் சொல்றோம், ஆனா இந்த வாட்டி நடக்காது போல. Jolly, jolly, Archana's true color. Such a cunning lady. Really didn't expect. Bala mind voice. Welcome to Big Boss house. Finally, everyone are playing individually. அப்படியா தெரியுது உங்களுக்கு? எங்களுக்கு அப்படி இன்னும் தெரியலையே.
அன்பு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட் டிக்ளேர்ட் ஆல் ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு வித் அரியர்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட் பிரின்சிபல் முதலை கண்ணீர் அர்ச்சனா திஸ் வீக் எவிக்ஷன் அர்ச்சனா ஆர் சோம் ஷி நோ ஷி இஸ் கோயிங் டு பி எவிக்டட் ஸோ நைஸ்லி ஆக்டட் என்ன பண்ணாலும் இருக்க தாங்க போறாங்க எவிக்ல ஆக மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் இன்னும் ஏதாவது டவுட்டு டாஸ்க் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இனிமேல் உங்களுக்கு எந்த பாட்டில் டவுட் வரும்னு தெரில டாஸ்கே முடிச்சுட்டாங்க இனிமே கேட்டும் பார்க்க முடியாது நீங்கள் பார்க்கணும்னா பழைய எபிசோட் தான் பார்க்கணும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஓகேங்க எதுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்